நான் மோன் ஆக்டிங்லாம் பண்ணுவேன், அதை பார்த்து நீ சினிமா துறைக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி மெட்டி ஒலி அப்படின்ற ஒரு சீரியலில் முதல் அறிமுகம் எனக்கு வந்து அவள் தான் போன்னு சொல்லி அனுப்புனா. எங்கள் அம்மாவுடைய பிளெஸ்ஸிங்ஸ் தான் நான் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இதே சிரிப்பை தான் நான் 20 வருஷமாக சிரித்தேன், இதே பேச்சு தான் பேசினேன். அப்பெல்லாம் பிடிக்காதவியலுக்கு இப்போ நீ பிடிக்குது. அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல அதிகமா சிரிச்சதுன்னா தீபாக்கா இருக்காங்கல்ல, அவங்க தான். அவங்களுடைய கதைகள் எல்லாம் கேட்டு நாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்போம் பயங்கரம். நான் வந்து தீபாக்கா பேசுறேன், நான் வந்து வாரம் வாரம் உங்ககிட்ட ஒரு மணி நேரம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அது நிறைய பேர் உண்மையா பொய்யான்னு ஒரு சந்தேகத்துல கேட்காவலாம். நான் பேசிட்டு தான் இருக்கேன். அந்த நம்பருக்கு பேசுறாங்க, நம்புங்க நம்புங்க. முயற்சி பண்ணி நிறைய பேர் பேசுறாவ நான் பேசிட்டு தான் இருக்கதா, என்னால ஒரு மணி நேரம் தான் நேரம் ஒதுக்க முடியுது. என்ன அப்படின்னா, இந்த வாரம் இன்னைக்கு என்கிட்ட பேசினவியா, அடுத்த வாரம் கொஞ்சம் விட்டு கொடுத்தியன்னா வர்றவிய என்கிட்ட பேசாவ. ஆனா நான் பேசிட்டு இருக்கிறது உண்மைதான். ஏன்னா இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நீங்க கொடுத்த அன்பால எனக்கு கிடைச்சது. அதனால நான் வந்து என் தம்பிகிட்ட சொன்னேன், நான் வந்து பேச ஆசைப்படுறேன் அவங்க கிட்ட அப்படிங்கும் போது அவன் வந்து இந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். அப்போ நம்ம 24 மணி நேரமும் பேச முடியாது. அந்த ஒரு மணி நேரம் என்னால் ஒதுக்கி என்னால் எத்தனை பேர்கிட்ட பேச முடியுதோ பேசுறேன்னா, அந்த ஒரு நன்றி உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்களே எல்லாரும் ஒரு ரசிச்ச அந்த ரசிப்பு தன்மை, என்னைய வந்து பாசம் காட்டி அக்கா நல்லா இருக்கணும்னு நினைச்ச அந்த தன்மை தான்.